நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இலங்கையில் காணப்படும் மிகப்பெரிய சிறைச்சாலைகளில் ஒன்றான மகர சிறைச்சாலை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பள்ளிவாசல் கடந்த 4 வருடங்களாக மூடப்பட்டுள்ளமையினால் பிரதேசத்தில் வசிக்கும் முஸ்லிம் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக மகர பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் அறிவித்திருக்கிறார்கள். பிரித்தானியர்களின் காலனியாக இலங்கை இருந்தபோது ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிறைச்சாலையில் பள்ளிவாசல் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் 2019 April 21 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அடுத்து இந்த பள்ளிவாசல் முற்றாக மூடப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களை காட்டி சிறைச்சாலை நிர்வாகம் இந்த பள்ளிவாசலை செயற்படுவதற்கு இடமளிக்கவில்லை என்பதோடு அதன் பொறுப்பை கையேற்ற சிறைச்சாலை அதிகாரிகள் முஸ்லிம்களுக்கு இந்த பள்ளிவாசலில் சென்று தொழுவதற்கு தடை விதிக்கப்பட்டதோடு அதனை சிறைச்சாலை ஊழியர்களின் ஓய்வு அறையாக மாற்றிக்கொண்டது. இந்த பள்ளிவாசலில் புத்தர் சிலையொன்றும் வைக்கப்பட்டிருந்தமை கவலைக்குரிய விடயமாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை காரணம் காட்டி இந்த பள்ளிவாசலுக்குள் செல்வதற்கு அனுமதி வழங்காததை கருத்தில் கொண்டு வேறு இடத்தில், அதாவது மகர சிறைச்சாலை வளாகத்தில் அமைந்திருக்கின்ற மையவாடிக்கு அருகில் புதிய பள்ளிவாசலை நிர்மாணித்துக் கொள்வதற்கு காணியொன்று இனங்காணப்பட்டது. ஆனால் இந்த காணியை சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஒதுக்கி தந்தால் அந்த இடத்தில் முஸ்லிம் மக்களுடைய சொந்த செலவில் புதிதாக பள்ளிவாசல் ஒன்றை நிர்மாணித்துக் கொள்ள முடியும் என்றும் அதற்கான சுற்றுமுதல் ஒன்றை அமைத்துக் கொள்ள முடியும் என்றும் இந்த பள்ளிவாசலின் நிர்வாகத்தினர் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்திடம் அறிவித்துள்ளது. பல தசாப்த காலமாக இந்த பள்ளிவாசலுக்கு சென்ற ஜும்மா தொழுகையிலும் ஐவேளை தொழுகையிலும் ஈடுபட்ட மக்கள் இந்த தாக்குதலை அடுத்து ஜும்மா தொழுகையை மேற்கொள்வதற்காக பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னர் மகர சிறைச்சாலை பள்ளிவாசல் மூடப்பட்டதை தொடர்ந்து இந்த பகுதியில் வாழுகின்ற 80க்கும் மேற்பட்ட முஸ்லிம் குடும்பங்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் ஐவேளை தொழுகையை மேற்கொள்வதிலும் ஜும்மா தொழுகையை மேற்கொள்வதிலும் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக மகர நகரிலிருந்து 6 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள மாபோலை பள்ளிவாசலுக்கும் 4.5 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள எந்தேரிமுள்ள பள்ளிவாசலுக்கும் 5.5 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள அக்பர்டவுன் பள்ளிவாசலுக்கும் இவர்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக மகர சிறைச்சாலை பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் அறிவித்திருக்கிறார்கள். இந்த பள்ளிவாசலில் சென்று தொழ முடியாமையினால் ஜும்மாவுக்காக செல்லும் வயோதிபர்களும் அலுவலகங்களில் பணியாற்றுபவர்களும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். திட்டமிட்ட அடிப்படையில் இந்த பள்ளிவாசலை மூடுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை உடனடியாக கைவிடப்பட வேண்டும் என்றும் அதில் மீண்டும் தொழுகையை நடத்துவதற்கு இடமளிக்கப்பட வேண்டும் என்றும் சிலைகளை பள்ளிவாசலுக்குள் வைக்க அனுமதி வழங்கப்படக் கூடாது என்றும் முஸ்லிம் சமூகத்தினர் வலியுறுத்தியிருக்கிறார்கள்.